வணக்கம். ஓசூர் மணிமேகலை News5.online மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு புது சக்தி பிறக்கும். ஆனால் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாமல் எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன வார்த்தை தெரியுமா? நம்பிக்கை. ஆம், நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த வார்த்தையை சொல்கிறப்பவே நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும், ஒரு தைரியம் வரும் இல்லையா? அதுலேயும் தன்னம்பிக்கை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நெஞ்சம் நிமிரும், தலை உயரும் இல்லையா? இந்த தன்னம்பிக்கையை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நான் இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு வெற்றி அடையணும்னா நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் யூ கேன் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற உடைமைகளிலேயே மிகவும் அழகான ஒரு உடைமை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது நம்பிக்கை தான். அதனால தான் சொல்லுவாங்க, பி யுவர் செல்ஃப், உன்னையே நம்பு, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தோல்விகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. தோல்விகளை சந்தித்ததுக்கு அப்புறமும் நம்பிக்கை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு கூட வந்துடுறாங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம நினச்சி பார்க்குறப்போ இப்போல்லாம் சாதாரணமாக ஒரு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட தற்கொலை வந்து தீர்வாகுமா? யோசிச்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தற்கொலை, தோல்வி பயம், நோய் பயம், காதல் தோல்வி, தேர்வில் தோல்வி, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி போயிடலாம் நம்ம. ஆனால் அந்த மனப்பக்குவம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா, தான் மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. தன் மேல் நம்பிக்கை இருக்கணும், தன்னுடைய பெற்றோர்கள் மேலே, தன் உறவுகள் மேலே, அதுக்கப்புறம் இந்த சமூகத்து மேலே, எது மேலேயும் நம்பிக்கையே இல்லாதவங்க தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. இது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம தினம் செய்திகளை பார்த்துட்டு வரோம், என்ன இது சின்ன விஷயத்துக்காகவா? அதுவும் சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதனால் இந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வாழ்க்கையோடு நம்ம பிணைச்சிக்கணும், அந்த உணரணும். அதுதான் அங்கே முக்கியமானது. நான் இப்போ உங்களுக்கு நேற்று முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு பெண் மருத்துவர், பயிற்சி பெண் மருத்துவர், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனக்கு தன்னுடைய கடமையை அவ்வளோ அழகாக ஆற்றிகிட்ருக்கிறப்போ தன்னிடம் வந்த நோயாளியிடமிருந்து அவங்களுக்கு இந்த நோய், கொரோனா நோய் வந்து வந்துடுச்சு. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு காய்ச்சல் அடிக்குது, நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பயப்படலை அவங்க, தைரியமாக இருந்திருக்கிறாங்க, அதுக்கு தக்க பாதுகாப்பாக எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க சொல்கிறது, அவங்க அந்த பதிவை படிச்சிங்கன்னா அப்படி கண் கலங்குது. ஆனால் பதிவு முடிவை படிக்கிறப்போ அந்த கலக்கமெல்லாம் நமக்கு போயிடுது. எப்படி தெரியுமா? அந்த சுவை உணர்வு போயிடுது. எனக்கு எல்லா பாதிப்பும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அவங்க ஒன்று ஒன்றா படிப்படியாக சொல்லிகிட்டே வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்துகளை எடுத்துக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணிட்டு இப்படி வரப்போ இப்போ வந்து அந்த தைரியம், அவங்க ஒரு வார்த்தை எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, மருந்து வந்து ஒரு 20%, 20%, நம்பிக்கை 80%. எவ்வளோ அழகு பாருங்கள். அந்த நம்பிக்கை வந்து தான் அந்த நோயை குணப்படுத்தும். இந்த நோய் மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை இருந்துருச்சுன்னா நம்ம குணமாயிடுவோம். அந்த நம்பிக்கை இல்லாததால் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து நான் வந்து தைரியமாக வெளியே வந்துட்டேன், யாரும் பயப்படாதீங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படின்னு கடைசியில் முடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பதிவு தெரியுமா? இது எல்லோருக்குமே ஒரு பாடம். தன்னை மட்டும் இல்லை, தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் அவங்க வச்சுக்கல, தன்னிடமிருந்து அந்த நம்பிக்கை ஒளிய மற்றவங்க கிட்ட பரப்புகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இருக்கணும், மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம எடுத்து சொல்லணும். அதுதான் முக்கியம். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம்.
இப்போ புயலுக்கு பின் அமைதி அப்படிலாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, தெரியாமையா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாமையா அந்த வார்த்தைகள்லாம் எழுத முடியும்? யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அமைதி வரப்போகுது இல்லையா? அது மாதிரி காலம் மாறதான் செய்யும், காலம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இப்படியே இருந்துட்டு போகிறது கிடையாது, இதை தாண்டி நம்ம வருவோம், இன்னும் எவ்வளவோ நம்ம சாதிக்க போகிறோம். இப்படியெல்லாம் நினச்சிருந்தா அந்த தற்கொலைக்கு அவங்க முயன்று இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த நோயால் மற்ற விஷயங்களால் போனவங்க ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும், இந்த உயிர் வந்து எவ்வளவு மதிப்புள்ளது, எவ்வளோ வேல்யூ இருக்குது இந்த உயிருக்கு. அதை அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா இந்த முடிவுக்கெல்லாம் வரமாட்டாங்க. எப்படியோ நம்ம வந்து எதை கடந்து நம்ம போகிறதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நம்ம கடந்து போனோம்னா அந்த வாழ்க்கை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், நமக்குன்னு ஒரு சாதனை இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். பாரதி வந்து கேட்குறாரு பராசக்தி கிட்ட, என்ன கேட்குறாரு தெரியுமா? நின்னை சரணடைந்தேன் இல்லையா, நின்னை சரணடைந்தேன், என் சில வரங்கள் உன்னை கேட்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணடைந்தேன் கண்ணம்மாவை தாண்டி நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேரே இன்றெனக்கு தருவாய் என்றன் முன்னை தீய வினைகள், தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திட வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி என்னை கே, இதை பாருங்கள் இந்த வார்த்தையை பாருங்கள், என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து என்னை என்ன செய்ய வைக்கப் போகிறாய், என் மதியை சந்தோஷத்தை கொண்டிருக்கச் செய்வாய். எவ்வளோ அழகு பாருங்கள், கவலையறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். மதி, மதி அறிவு, இந்த அறிவு தெளிவானா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வரும். அறிவு வந்து தெளிவாவதற்கு என்ன வேணும்? அசையா நம்பிக்கை வேணும். நம்முடைய அறிவு தெளிவாகணுங்கிறதுக்கு வந்து என்ன நமக்கு அடித்தளம் என்றால் அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை பாரதி அன்று கேட்டான் இல்லையா, அதைத்தான் நம்ம இப்போவும் கேட்க போகிறோம், இப்போவும் கேட்க போகிறோம். எங்களுடைய மதியை நீ சரிப்படுத்து, எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை மீண்டும் கொடு, எங்கள் இன்னலெல்லாம் நீ தீர்த்துரு அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அது கேட்குறதுல நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, நம்பிக்கையோடு நம்ம கேட்போம். எதுவுமே ஒரு நம்பிக்கையோட இதுவும் கடந்து போகும், அந்த நம்பிக்கை வந்து நம்ம கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ எந்த கஷ்டங்கள் எதுக்குமே வந்து ஒரு தீர்வு இருக்கும், தீர்வு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எந்த எப்படி உங்களுக்கு தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனை முடியும்னு பார்க்குறீங்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது, அது வந்து நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். இன்றைய இளைஞர்கள் வந்து மிகவும் நம்பிக்கையோடு நீங்கள் நடை போடணும், உங்களால் நடை போட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆமாம் நான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எத்தனையோ பேர் இதெல்லாம் தைரியமாக செய்கிறாங்க. சில பேர் வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு என்ன வந்துடுது, ஒரு பதட்டம், ஒரு இயலாமை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் வர வர தான் அவங்களால வந்து அந்த வெற்றி அடைய முடியாமல் போயிடுறாங்க. ஆனால் நம்பிக்கைன்னு ஒரு சின்ன ஒரு பொறி, சின்ன பொறி, அக்னி குஞ்சை அங்கே பொந்தில் வைத்தேன்னு சொன்ன மாதிரி அந்த சின்ன பொறியை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய வித்தைகளை செய்யும் தெரியுமா? அந்த நம்பிக்கையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதுதான் இப்போ வந்து நமக்கு தேவை, நமக்கு இப்போ தேவையானது அதுதான். மற்றதெல்லாம் நம்ம மறந்துடலாம், அதெல்லாம் போகலாம், கண்டிப்பாக சாதிப்போம், எல்லாமே செய்வோம். அதில் வந்து நமக்கு வந்து எள்ளளவு மையம் கிடையாது. ஆனால் இதை கடக்க வேண்டும், துன்பங்களை கடக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கை மட்டும்தான். என்ன தான் மற்றவங்க எவ்வளோ தான் சொன்னால் கூட நம்ம மனசுக்குள்ள அந்த நம்பிக்கையை நம்ம அப்படியே நீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டே வரணும். அது வளர்ந்துக்கிட்டே வந்தால் தான் அது வந்து ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். சீன நாட்டில் வந்து ஒரு மூங்கில் வந்து உள்ள மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருக்குமா, அது வந்து வெளியே வராது, அந்த செடி வராது வராது நினச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து மடமடமடமடமுல வளர்ந்து ஒரு 90 அடி உயரத்துக்கு கடுகடுகடுகடுன்னு வளருமா. அப்போது அது வெளியே வரும் வரும் வரும்னு ஒரு நம்பிக்கை தானே இருந்திருக்குது, அந்த நம்பிக்கை. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ உலகத்தில் எல்லாமே இயற்கையெல்லாம் நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்குது. அதனால் நம்ம மனசில் என்ன வச்சுக்கணும், அந்த நம்பிக்கையை வச்சுக்கணும், நம்மளால் முடியும், ஐ கேன், ஐ வில் அப்படின்னு தைரியமாக இருங்க. நிறைய நம்ம பேசலாம். நமக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த
news5.online-க்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஓசூர் மணிமேகலை.